வணக்கம், இது ப்ராஃபிட் ட்ரேடிங் லெவல்ஸ். நான் உங்கள் நடேசன். இன்றைக்கி நிஃப்டி பேங்க் நிஃப்டி எப்படி முடிஞ்சிருக்கு, சில்வர் கோல்டெல்லாம் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். இது பேங்க் நிஃப்டியோட ஸ்பாட் லெவல். பேங்க் நிஃப்டியோட ஸ்பாட் லெவல் இந்த கேண்டில் முடிஞ்சிருக்குது. நாளைக்கு மார்க்கெட் கொஞ்சம் ரெக்கவர் ஆகிற மாதிரி முடிஞ்சிருக்கு. இந்த கேண்டிலோட ஃபார்மேஷன் நாளைக்கு கொஞ்சம் ரெக்கவர் ஆகிற மாதிரி தான் முடிஞ்சிருக்கு. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் வீடியோஸ் போடும்போது நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நம்மளுடைய டெலகிராம் சேனல் நேம் ப்ராஃபிட் ட்ரேடிங் லெவல்ஸ் தமிழ், அது வந்து நீங்கள் ஜாயின் ஆகிக்கங்க. பேங்க் நிஃப்டி 30,432 நம்ம டெலகிராம் சேனலில் கூட நம்ம பை அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருக்கோம். வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 711,797 நிஃப்டி மைல்டாக நெகட்டிவாக முடிஞ்சிருந்தாலும் பேங்க் நிஃப்டி சப்போர்ட் பண்ணலை, கீழே இறங்க. அதனால் நாளைக்கு கொஞ்சம் பவுன்ஸ் பேக் இருக்கும் அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்க்குறோம். அடுத்து நம்ம கமாடிட்டிஸ் பார்த்துடலாம். கமாடிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் நம்ம அலுமினியம் அப்படின்றத பார்க்கலாம். அலுமினியம் அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு திருக்குறள் பார்த்துடலாம். பொருள் அல்லாதவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லதில்லை பொருள். பொருள் அல்லாதவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லதில்லை பொருள் அப்படின்றதோட திருக்குறளுக்கு விளக்கம் என்னென்னா, ஒரு பொருளாகவே மதிக்காமல் ஒருத்தர் இருக்காங்கன்னா அவங்களையும் மதிக்க வைக்கிறதுக்கு ஒரு பொருள் இருக்கும் இல்லையா, அந்த பொருளை விட சிறப்பான பொருள் உலகத்திலே இல்லைன்னு. இவங்களாம் ஒரு பொருளுக்கும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களையும் ஒரு பொருளாக மதிக்க வைக்கிது பாருங்கள். ஒரு பொருள், அந்த பொருளுக்கு சிறப்பான பொருள் உலகத்திலே எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி தான் திருக்குறள் சொல்கிறார். திருவள்ளுவர் இந்த திருக்குறளை சொல்கிறாரு. அலுமினியம் டூ, அலுமினியம் டூ பொறுத்தவரைக்கும் காலையில் நம்ம சொல்லியிருந்தோம் 136-160 மேலே தான் பையன்னு சொல்லி, அப்படி இல்லைனா வீக்கன் தான் சொல்லியிருக்கோம். இப்போயும் அதே தான் நம்ம பார்க்குறோம். 136-160 மேலே தான் பை, அப்படி இல்லைன்னா ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் வீக்காக தான் இருக்குது. அதை தாண்டிச்சுன்னா 138-120 வரைக்கும் போகும். அது அப்படியே பெண்டிங்கில் தான் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து காப்பரை பார்த்துடலாம். காப்பரை பார்க்குறதுக்கு முன்னாடி வர்ற 7ஆம் தேதி மதுரையில் மேலூர் அப்படிங்கிற இடத்துல ஃப்ரீ டெக்னிக்கல் செமினார் அப்படின்றது நம்ம கண்டக்ட் பண்ணியிருக்கேன். நம்ம கண்டக்ட் பண்ணியிருக்கோம். அந்த இடம் பார்த்திங்கன்னா முகில் அகாடமி, அகரம் ஸ்ட்ரீட், மேலூர், மதுரை. 7/3/2020 சனிக்கிழமை காலையில் 11 மணிலேருந்து 1 மணி வரைக்கும். இதுக்கு நீங்கள் இந்த ஃபார்ம் அப்படின்றத ஃபில் பண்ணிங்கன்னா உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் புக் ஆயிரும். அப்படி இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறது எப்படின்னா, உங்கள் நேம், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி அதை போட்டு நீங்கள் ஃபில் பண்ணிடலாம். இல்லை எனக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த நம்பருக்கு மிஸ்டு கால் விட்டிங்கன்னா போதும், உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் புக் ஆயிரும். மதுரை மேலூர் மீட்டிங்கில் ஃப்ரீ டெக்னிக்கல் செமினார் அப்படின்றத நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். அடுத்தது நம்ம காப்பர் பார்த்துடலாம். காப்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம காலையிலே சொல்லியிருந்தோம் 429.85 ஒரு கேண்டில் போட்டிருக்கலைங்களா. இந்த கேண்டிலோட ஹைக்கு மேலே போனால் தான் பைன்னு சொன்னோம், அதுக்கு மேலே போகலை. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அதுக்கு மேலே போச்சுன்னா இந்த கேப்பை ஃபில் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது அப்படி தான் நடந்துகிட்ருக்கு, இன்னும் கிராஸ் பண்ணலை, வெயிட் பண்ணுங்கள். அடுத்து குருடாயில். குருடாயில் பொறுத்த வரைக்கும் நம்ம காலையில் சொன்னது 3,680 சப்போர்ட் லெவல் சொன்னோம், 86 லோ வந்துட்டு இப்போ நின்றுட்டுருக்கு. இப்போ இந்த இடத்துல எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். 15 மினிட் கேண்டில் பார்க்கலாம், 1 ஹவர் கேண்டில் பார்க்கலாம். இப்போ இந்த 2 கேண்டில் 3 கேண்டில் இதே மாதிரி போடுறதுனால நம்ம என்ன எடுக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து 1 ஹவர் கேண்டில் இவ்வளோ பெரிய ரெட் கேண்டில் போட்டிருக்கறனால, ஏற்கனவே இருக்க லோவை டச் பண்ணாதனால திருப்பி ஒரு முறை குருடாயில் பொறுத்த வரைக்கும் இந்த பாயிண்ட் போகிற மாதிரி தெரியுது. ஏற்கனவே இருக்க லோவை டச் பண்ணலைல, அதனால் டச் பண்ணாதனால இப்போ கீழே வந்திருக்கிறது. இந்த 3,732 ஒரு தடவை டச் பண்ணுற மாதிரி தெரியுது. அதுவுமே கூட வந்து இந்த கேண்டிலோட ஹை இருக்கு இல்லைங்களா, இந்த 2 கேண்டில் ரெட் கேண்டில் போட்டிருக்காங்க. இந்த 2 ரெட் கேண்டிலை தாண்டிச்சுன்னா இந்த 37-32 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 2 தடவை ரெட்டு போட்டிருக்காங்க. இந்த 2 ரெட்டை தாண்டிச்சுன்னா ஒரு 20 பாயிண்ட் ரெக்கவர் ஆகிற மாதிரி இருக்குது. ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் வீக்காக தான் இருக்குது. 3,770 மேலே தான் வந்து ஸ்ட்ராங் பை அப்படின்னு பார்க்குறோம். 15 மினிட் பார்க்கலாம்.
ஃபிஃப்டீன் மினிட்டை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் இருக்குது. ஹவர்லி கேண்டில் பார்க்கலாம், அந்த ரெண்டு கேண்டில் ரெட் போட்டிருக்கனால அதை தாண்டா மட்டும் ஒரு 20 பாயிண்ட் மேலே போகிற மாதிரி இருக்குது. லாஸ்ட் ஹோப் அப்படின்னு சொல்லி 56 51 சொல்லியிருக்கோம், அதை உடச்சிச்சின்னா 3400 கண்டிப்பாக வர சான்சஸ் இருக்குது. அடுத்தது கோல்டு. கோல்டு காலையில் நம்ம செல் சொன்னோம் இறங்கியிருக்கு, கொஞ்சம் ரெக்கவர் ஆச்சு. ரெக்கவர் ஆனாலும் பை பண்ண வேண்டாம், ட்ரெண்டு செல்லிங்கில் தான் இருக்குது. கிளியர் செல்லிங் பையிங் அப்படிங்கிறது 43400க்கு மேலே மட்டும்தான் பையிங். கிளியர் செல்லிங் அதாவது காலையில் நம்ம சொல்லியிருந்தோம் ஒரு 2000 பாயிண்ட் வரைக்கும் கூட இறங்குற மாதிரி தான் இருக்குது, 41000 வரைக்கும் வர்ற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருந்தோம். கோல்டு கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க, பையிங் கிடையாது, செல்லிங்கில் தான் இருக்குது. மேலே எரிச்சுன்னா ஷார்ட் அடிக்கிறது சரியாக இருக்கும். இந்த பெரிய ரெட் கேண்டில் இருக்கு இல்லையா, இந்த ரெட் கேண்டிலோடைய லோ அப்படிங்கிறத கட்டாச்சுன்னா ரொம்ப வீக். இப்போ கூட பாருங்களேன், இந்த வேகமாக ரெக்கவர் ஆகி போன மார்க்கெட்டு இந்த ரெட் கேண்டிலோட ஹை வரைக்கும் போயிட்டு கீழே தான் வருது. அதுக்கு மேலே போயிருந்தா நம்ம ஓகேன்னு இருக்கலாம், மேலே போகலையே, போகாமல் கீழே வர்றனால ட்ரெண்டு வீக்காக தான் இருக்குது. பையிங் இப்போதைக்கு இல்லை, 41000 வரைக்கும் கூட வர சான்சஸ் இருக்குது. இந்த லோ ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணிக்கோங்க, இதுதான் லாஸ்ட் ஹோப். அடுத்தது லெட்டு மினி பார்த்துக்குறோம். லெட்டு மினி நம்ம காலையில் சொன்ன பாயிண்ட்டு தான், அந்த 144 சொல்லியிருந்தோம், அதுக்கப்புறம் ஒரு ஹை வச்சிருந்துச்சு. இந்த ஹை 143.80 சொல்லி அதை தாண்டுனா வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொன்னோம், தாண்டலை. தாண்டிச்சுன்னா மேலே போகிற மாதிரி தான் இருக்குது. எதுனா இந்த கேண்டிலோட ஹை 143.80 அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம், இல்லை 144 சாரி 144 தான், அதை தாண்டுனா ஸ்ட்ராங்காக மேலே போகிற மாதிரி தெரியுது. இன்னும் காலையிலேருந்து தாண்டலை, அப்படியே தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. 144 தாண்டினா மட்டும்தான் பையிங். அடுத்து நேச்சுரல் கேஸ். நேச்சுரல் கேஸு கொஞ்சம் வந்து 15 மினிட் கேண்டில் நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் 1 ஹவர் கேண்டில். இந்த இடத்துல வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நேச்சுரல் கேஸ் பை அப்படின்றது இந்த 135 ரூபா 30 பைசா அதுக்கு மேலே போனால் மட்டும்தான் பை, அப்படி இல்லைன்னா ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் செல்லிங்கில் தான் இருக்குது. கீழே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, 130 ரூபா 30 பைசா கீழே வர சான்ஸ் இருக்குது. பை வந்து 135.30க்கு மேலே தான் பை, 135 ரூபா 30 பைசாவுக்கு மேலே தான் பை. இப்போ வந்து ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் டெய்லி கேண்டில் பார்த்துடலாம். டெய்லி கேண்டில் 15 மினிட் கேண்டில் பார்க்கலாம். 15 மினிட் கேண்டில் இப்போ வந்து செல் அப்படின்றது இந்த லோ இருக்கு இல்லையா, இந்த 130 ரூபா 85 பைசா கீழே போனால் மட்டும்தான் செல், இந்த 135 ரூபா 30 பைசா இதுக்கு மேலே போனால் மட்டும்தான் பை. இந்த ரெண்டு லெவலை பிரேக் ஆனால் மட்டும்தான் நம்ம இனிமேல் என்ட்ராக முடியும். இந்த ரெண்டு ரேஞ்சு தான் இன்றைக்கி இருக்க மாதிரி தெரியுது. அடுத்து நிக்கல். நிக்கலை பொறுத்தவரைக்கும் 935 ரூபா போகும்னு காலையிலேருந்து நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், இன்னும் போகலை. இப்பயும் கூட பையிங்கில் தான் இருக்குது. ஹவர்லி கேண்டில் பார்க்கலாம். ஹவர்லி கேண்டில் இவ்வளோ பெரிய டோஜி அப்படின்றது போட்டிருக்கனால என்ன பண்ணலான்னா, இனிமேல் இந்த டோஜியோட ஹைக்கு மேலே போனால் மட்டும்தான் பை மேலே போக வாய்ப்பு இருக்குது. 15 மினிட் பார்க்கலாம், அப்படி தான் இருக்குது. இனிமேல் இந்த ஹைக்கு மேலே போனால் மட்டும்தான் மேலே, இன்றைக்கி ரேஞ்ச் அப்படின்னா இதுக்குள்ளே இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த 933 கலர் போன ஹைட்டு 917 இதுக்குள்ளே தான் இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த ரெண்டு ரேஞ்சை பிரேக் அவுட் ஆனால் மட்டும்தான் இனிமேல் நம்ம வந்து என்ட்ராக முடியும்.
சில்வர் சில்வரை பொறுத்தவரைக்கும் காலையில் இறங்கும்னு சொன்னால் கொஞ்சம் ரெக்கவர் ஆச்சு, மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இறங்கிட்டுருக்கு. இது செல்லிங்கில் தான் இருக்குது, ஸ்ட்ராங்காகவே வந்து கேப் டவுன் ஓப்பன் ஆயிருக்கனால செல்லிங்கில் தான் இருக்குது. இன்றைக்கி காலையில் வந்த லோ அப்படி ஒரு 1 hour கண்டில் பார்க்கலாம். இன்றைக்கி காலையில் போன இந்த பெரிய ரெட் கேண்டில் இருக்கு இல்லைங்களா, இந்த ரெட் கேண்டிலோட ஹையை தாண்டினா மட்டும்தான் பையி, அப்படி இல்லைன்னா ட்ரெண்டு செல்லிங் தான். இந்த ஹை வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 48,400. அடுத்து ஜிங்க் மினி. ஜிங்க் மினியை பொறுத்த வரைக்கும் 15 minute கேண்டில் கொஞ்சம் மதியம் சொல்லியிருக்க மாட்டிருக்கு, பையிங்கில் இருக்குது, மேலே தான் போகும்னு சொல்லியிருக்கோம்னு நினைக்கிறேன். 159 வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்கோம்னு நினைக்கிறேன், அதனால தான் இங்கே இந்த கோடு போட்டிருக்கோம். டார்கெட் 159 வரைக்கும் போக சான்சஸ் இருக்குது, பையிங்கில் இருக்குது, சப்போர்ட் லெவல் இன்றைக்கி காலையில் அந்த லோ தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.